பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். இயேசு கிறிஸ்து தனி மதம் தொடங்க வந்தவர் அல்ல. அவருக்கு அந்த ஆசையும் அறவே இல்லை. அவரை பழைய எலியாசின் சீடராகவோ அல்லது அவரின் மறுபிறப்பாகவோ மக்கள் கருதினார்கள். சிலுவையில் அவர் கத்தும் போது கூட அவன் எலியாசை அழைக்கின்றான் என சொன்ன யூதர்கள் உண்டு. இயேசு சாகும் பொழுது கூட யூதருக்காக மன்றாடி செத்தார். யூதர் மேல் அவருக்கான பாசம் அப்படி. தன்னை சிலுவையில் கொல்லும் பொழுதும் அவர்களை அவர் பழிக்கவில்லை, சபிக்கவில்லை. அப்படிப்பட்ட இயேசு உயிர்த்து 40 நாட்கள் பூமியில் சுற்றிய பொழுதும் அவர் யூதருக்கு சவால் விடவில்லை. அந்த மதம் தலைக்க எண்ணினார். தொடக்கத்தில் அவரின் சீடர்கள் யூதருக்கு இயேசுவினை பற்றி சொன்னார்கள். மாறாக மதம் மாற சொல்லவே இல்லை. இயேசு சொன்ன வழியில் யூத மதத்தை பின்பற்றுங்கள் என்பதே அவர்கள் போதனையாக இருந்தது. கிறிஸ்தவம் யூதத்தின் ஒரு பிரிவாகத்தான் இருந்தது. யூதரை தாண்டி யாருக்கும் முதலில் இயேசு போதிக்கப்படவில்லை. சிக்கல்பால் எனும் யூதர் சபைக்குள் வரும்பொழுது தொடங்கிட்டு யூதர்கள் கிறிஸ்துவத்தை தழுவுவதும் யூத சடங்குகளை கைவிடுவதும். இதனால் யூதர்களுக்கு வெறுப்பாயிற்று. யூத மதத்தை கிறிஸ்தவம் அழித்துவிடும் என எண்ணிய அவர்கள் இயேசுவினை மீறி அதை அடுத்த மக்களுக்கு திருப்பி விட்டார்கள். இதில் சிக்கல்பால் முக்கியமானவர். கிறிஸ்தவம் அடுத்த மக்களை நோக்கி குறிவைத்து செல்ல நிம்மதி பெருமூச்சு விட்டது யூத மதம். கிறிஸ்தவம் அந்த வேகத்தில் ரோம், கிரேக்கம் உட்பட பல மதங்களை சுவடிந்தி ஒழித்து போட்டது. ஆனால் யூத மதத்தை தொடவே இல்லை. ஆம், எந்த கிறிஸ்தவம் தனக்கு எதிராக எழும்பியதோ, எந்த கிறிஸ்தவம் ரோம் மற்றும் கிரேக்க மதங்களை ஒழித்தது போல யூத மதத்திற்கும் சவால் விட்டதோ, அந்த மதத்தை தன் பாதுகாவலாக்கியது யூதம். ஆம், இன்றும் சிந்தனையே இல்லா கிறிஸ்தவன் யூதனை பழிக்க மாட்டான். அறிவுள்ள சில ஐரோப்பியர் அடிக்கடி அவர்களை போட்டு சாத்தினர். ஹிட்லர் அதில் முக்கியமானவன். கிறிஸ்து வந்தபின் எதற்கு யூதம், எதற்கு அந்த மதம் என ஐரோப்பா அன்று கேட்ட கேள்வி எல்லாம் இன்று மறைக்கப்பட்டு விட்டன. நிச்சயம் கிறிஸ்தவனுக்கு பைபிளில் பழைய ஏற்பாடு தேவையே இல்லை. ஆனால் பலியை புகுத்தப்பட்டது எதற்காக? அதுதான் விஷ ஊசி அல்லது மெல்ல கொல்லும் விஷம் அல்லது போதை. 2000 ஆண்டுகளுக்கு முன் யூதன் ஏற்றிவிட்ட அந்த ஊசி இன்று எதில் நிற்கும் தெரியுமா? இஸ்ரேல் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தரின் நாடு. ஜெருசலேம் யூதனுக்கு சொந்தம். இதுதான் வரலாறு, முக்கால் உண்மையும் கூட. ஆக இந்த தமிழக கிறிஸ்தவர்களுக்கு அறிவும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது, வரலாறும் தெரியாது. இந்த நாடு கிறிஸ்தவ நாடானால் அதனால் இஸ்ரேலுக்கும் இன்னும் பலருக்கும் எவ்வளவு லாபம் என்பதும் தெரியாது அல்லது மறைப்பார்கள். இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றினால் ஐரோப்பிய அடிமை நாடு, கூடுதலாக இஸ்ரேலிய ஆதரவு நாடு ஒன்று உருவாகும். அதுதான் இவர்கள் நோக்கம். உண்மையில் இது இவர்களுக்கே தெரியுமா என்றால் பலருக்கும் தெரியாது. இதிலும் உள் அரசியல் உண்டு. கத்தோலிக்க நாடுகளை சில பிரிவினை கிறிஸ்தவ ஐரோப்பிய நாடுகளுக்கு பிடிக்காது. இதனால் அவர்களுக்குள்ளான சண்டை உலகெல்லாம் பரவி அதில் மீன்பிடிப்பதில் அவர்களுக்கு ஒரு ஆனந்தம். ஐரோப்பிய வியாபாரம் கத்தோலிக்க கிறிஸ்தவ தலைமையில் கன ஜோராக நடந்ததையும் சிலுவை போர்களின் தோல்வியும் இன்னும் போப்பு இருக்கும் வரை இஸ்ரேலுக்குள் யூதன் செல்ல முடியாது என கணித்த யூத மூளைகளின் உருவாக்கமே பிரிவினை சபைகள். அதிலிருந்து தொடங்கியேதான் கத்தோலிக்க மற்றும் அல்லேலுயா மோதல். யூதரின் பக்கம் கொஞ்ச நாள் சாய்ந்தான் நெப்போலியன். அதன்பின் நடந்ததுதான் போப்பின் அதிகார குறைப்பும் இன்னும் ஏராளமும். போப் சரிந்த பின்பே பிரிட்டனும் அமெரிக்காவும் மேல்நிலை சென்றன. கம்யூனிஸ்ட் புரட்சி என்பது மன்னர்களை ஒழிக்க நடந்தது. மன்னனும் மதமும் சரியும் இடத்தில் குழப்பம் அதிகமாகி சூழல் கடும், நாடு ஸ்திரத்தன்மை இழக்கும் என்பதே கணக்கு. இதனால்தான் கடைசி வரை கம்யூனிஸ்டுகளை எதிர்த்தே வந்தான் ஹிட்லர். அவன் சொன்னது உண்மை என்பதை காலம் காட்டிற்று. மெக்சிகோ கிறிஸ்தவர் உள்ளே வரக்கூடாது என சொல்லும் அமெரிக்கா வடக்கு கனடா எல்லையில் ஒரு சுவரும் கட்டாது. காரணம் இதுதான். இதெல்லாம் கிறிஸ்தவ அரசியல். சரி, இந்த போதகர்கள் பக்கம் வரலாம். இந்த நல்லவர்கள் இந்துக்களை விட்டுவிட்டு இயேசு வழியில் 2 கோடி யூதர்கள் உலகில் இருக்கின்றார்கள். அவர்களை மனம் திருப்பினால் என்ன? 2 கோடி யூதரையும் மனம் திருப்பிவிட்டு அந்த யூத மதத்தை ரோம, கிரேக்க, பாபிலோனிய மதம் போல அழித்துவிட்டு கிறிஸ்தவத்தை மலரச் செய்து பாலஸ்தீன மக்களுக்கு நியாயம் கொடுத்தால் என்ன?
அதெல்லாம் செய்ய மாட்டார்கள். இயேசு எதை செய்தாரோ அல்லது செய்ய நினைத்தாரோ அதை சுத்தமாக செய்யாமல் விட்டுவிட்டு, இயேசு எதை செய்யாமல் தவிர்த்தாரோ அதை நற்செய்தி என்று சொல்லி ஒப்பாரி வைப்பது இவர்கள் ஸ்டைல். இயேசுவை அக்கால இஸ்ரேலை விட்டு, அதுவும் யூதேயா எனப்படும் பகுதியினை விட்டு அரை இன்ச் நகர்ந்தவர் அல்ல. ஆனால் இவர்கள் ஆடும் ஆட்டம் கடும் அடிச்சாட்டியம். எல்லாம் கிறிஸ்தவத்தில் ஊடுருவி அதை யூத மதத்திற்கு எதிரே வராமல் திருப்பிவிட்ட யூத கிறிஸ்தவ உளவாளிகளின் தந்திரம். அதை அறியாமல் இங்குள்ளவன் புலம்பினால் புலம்பிக் கொண்டே இருக்கட்டும். கேட்டால் செத்த பின்பு உனக்கு மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு என்பார்கள். எல்லோரும் செத்த பின்பு என்ன நடந்தால் என்ன? வாழும் பொழுது அமைதி வேண்டாமா, மகிழ்ச்சி வேண்டாமா என்றால் அவர்களிடம் பதில் இருக்காது. உண்மையில் கிறிஸ்து ஒரு ஞானி. அவர்களை யூதர்களும் புரிந்து கொள்ளவில்லை, தமிழக கிறிஸ்தவர்களும் புரிந்து கொள்ளவில்லை. அவர் கேட்டதெல்லாம் கொடுக்கும் கற்பக தருபோல் இங்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதில் பலரின் வியாபாரம் கன ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது என்பதன்றி வேறல்ல விஷயம். அதனால் தங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டபடி யூதரை விட்டுவிட்டு இன்னும் பலரை விட்டுவிட்டு இந்துக்களைத்தான் குறிவைப்பார்கள் இந்த போதகர்கள். அவர்களிடம் கவனமாயிருப்பது நல்லது. மீறி சென்றால் ஐஎஸ் இயக்கம் போல உங்களையும் ஆக்கி விடுவார்கள். எமக்கு தெரிந்து இந்த கும்பல் ஏராளமானோர் வாழ்வினை அளித்திருக்கின்றார்கள். எந்த சிக்கலுக்கும் இவர்களிடம் தீர்வே இல்லை. செய்வதெல்லாம் மூளை செலவை அன்றி வேறல்ல. ஜாகிர் நாயக் இஸ்லாமில் மட்டும் உண்டன நம்புவீர்கள் என்றால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்தவத்தில் பல நாயக்குகள் பசுத்தோல் போர்த்திய புலியாக பலம் வருவார்கள் என்பதுதான் உண்மை. அதிகம் வேண்டாம், கொச்சியிலும் மும்பை பகுதியிலும் சில யூதர்கள் இன்றும் உண்டு. அவர்களிடம் சென்று இந்த கோஷ்டியில் ஒரு பயல் நற்செய்து சொல்லிவிடட்டும் பார்க்கலாம். தங்கள் அடையாளத்தை வழக்கொழிந்து கிறிஸ்தவத்தை ஏற்று இன்று அந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு காவலாய் இருப்பது போல கிழக்கே இந்தியா, சைனா மற்றும் இதர நாடுகளையும் அப்படி ஆக்கிவிட வேண்டும் என்பதில் பல சக்திகள் குறியாய் இருக்கின்றன. கிறிஸ்தவத்தின் மூலம் ஆசியா முழுக்க ஊடுருவலாம் என மேற்கு உலகமும் திட்டமிடுகிறது. அந்த சதி தெரியாமல் சிக்கிக்கொண்ட ஆடுகள் இன்னும் பல பலியாடுகளை தேடித் திரிகின்றன. அவ்வளவுதான் விஷயம். நன்றி.